ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சென்னைக்கு வந்து வெளியவே போவே இல்லை. இன்னைக்கு தான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெய்லி லேட்டாக லேட்டாக வர்றாரு. இன்னைக்கு தான் கொஞ்சம் வந்து வெளிச்சம் தெரியிறப்பே வந்திருக்காங்க, அதுவும் இன்னும் மழை பெய்யலை. மழைக்கு முன்னாடி எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெடியாக கிளம்பியிருந்தாங்க. நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன், இன்னைக்கு வந்து வெளியே போகிறோம். இருக்குல்ல, போர் அடிச்சிருச்சா வீட்டில்? திருவான்மியூர் பீச். ஆல்ரெடி நம்ம பெசன்ட் பீச்சுக்கு வந்து போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மெரினா பீச் போயிருக்கோம், அது வீடியோல வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவான்மியூர் பீச். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தோம் இல்லையாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வரோம். திருவான்மியூர் மஷ்ரூம் மசாலா அப்படின்னா வாங்கிட்டியா? ரெண்டு ஸ்பூன் போட்டு வாங்கிருக்கேன், 1/2. அது என் கையில் குத்துரு, வாங்கிப்போம். இன்னொன்று தருவார். என்ன பேபி, இன்றைக்கி நான் வரும்போதே ரெண்டு பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு, இது எனக்கு இது உனக்கு ரெண்டு ஆள் வாங்கிட்டேன். திருவான்மியூர் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ப்பா. அது மூஞ்சை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கு, வா போகலாம், சாப்பிடலாம். ஏய், எனக்குன்னு சொல்லிவிட்டு நீ ரெண்டு தினியே சாப்பிடுவாரா? கிரௌட் கம்மியா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும் லொகேஷன். மழை வர மாதிரி தான் இருக்குது பேபி. பீச் காத்துல சாப்பிட்டு இருக்க. நீ என்ன பண்ற பேபி? எனக்கு அது சாப்பிட்டது போதும் சொல்லி பேபிகிட்டே கொடுத்துட்டேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு புரியல. ஆனால ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு அவர் சாப்பிட்டுங்கிறாரு. நல்லா இருக்குதா பேபி? பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற எதை சாப்பிட்டு இருக்க? எங்க நின்று வேடிக்கை பாக்குற? உள்ள தண்ணி உள்ள போ. நண்டு இருக்குதா? இருந்தது, நான் கிட்ட போனேன், உள்ள ஓடிச்சு. போய் பிடி, நண்டு பிடிப்போ. ஆமா, அடிச்சுட்டு போகுது. எப்பயே பெரிய ஆளை வருது, ஓடியா ஓடியா. உப்பு தண்ணியில விளாடுனா யாருக்கு தெரியும்? கொலுசு அடிச்சுட்டு போக மாதிரி தான் சார்தா. போட்டா தான் நல்லா பெருசா பண்ற. வரும் பாரு. சரியா இருக்காதா? ஐய்!
அப்பதான் ஏதோ டைலாக்ல விட்ட போட்டியா ஜெயிச்சிடலாமா? ப்ளூ கலர் வராரு போடு, தள்ளி விட்டுட்டா பேபி. அடுத்த ரிங்கு போட்டு பார்ப்போம். ரெண்டு பின்னாடி இருக்கலாம் விழாது, அது வளையுமே கொண்டு போடு. என்ன போட்டு வாங்கிக்கலாம், நீ எவ்வளவு ஹைட்டா இருக்க, அந்த ஹைட்டுக்கு வந்து போடணும். நீட்டு கை வச்சு போடு, அந்த பச்சை கலர் டப்பா மேல போடு. சூப்பர் பேபி, மேல ஆள் பேபி போட. அது என்ன பேபி, ஏதோ போட்டிருக்க போட. அட அந்த பவுல், ஒன்று ஒரு பவுல் எடுத்துரு பேபி. ஆ இல்லை ஐயா, அந்த குட்டி மான் கூட அழகா இருக்கு பேபி. நீ போட்டிருக்கிறது என்ன தெரியுமா, தவக்கல. ஏய் மீன் 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 எடுத்துக்க எடுத்துக்க, கிஃப்ட். மழை தான் இன்னைக்கு உன் காட்டில் மழை. வாவ் போ, வேஸ்ட் கட்டே தவுக்கல. ரெண்டுமே கடல் சார்ந்த பொருள். என்ன பேபி நிறைய நிறைய வாரிட்டு வரா, நிறைய. இது ஒண்ணுதான் நான் போட்டது, மத்த நாலு வந்து பேபி போட்டது. மீன் என்னென்ன இருக்குன்னா, ரெண்டு வந்து பூஜாடி இருக்கு, கோழி இருக்கு, அப்புறம் ஒரு தவக்கல இருக்கு. ஒரு மீன் எல்லாத்தையும் எடுத்து போய் அலங்காரம் போட்டு ஃப்ரிட்ஜ் மேல அடிக்கலாமா? என்ன பேபி எல்லாத்தையும் வாங்கிட்டியா? அப்புறம் வேற என்ன உனக்கு வேணுமோ அதை வாங்கிக்கோ.
என்ன பேபி என்ன வாங்க போற? ஃபயர் ஆகுது பாரு. செம்ம வாசனை பாபி. நானா தந்தூரி? நான் தானே தந்தூரி கேட்டேன். நல்ல வாசனை இருக்குல்ல, சாப்பிடு. நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சிக்கன் வாசனே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, நான் என் டிரெஸ் பூரா நனைஞ்சிருச்சு, நல்லா ஆட்டம் போட்டது. இப்பதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு பீச்சில் போய் நனைஞ்சிருக்கேன். ஆமா, பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறது, முன்னாடியே கடல் பக்கம் போறதே கிடையாது. இன்னைக்குதான் ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, இருக்கிற எல்லா மண்ணும் லெகின்ஸ்ல போட்டு எடுத்துட்டியா பீச்ல இருந்து? குளிச்சுட்டு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து குளிக்க போகிறோம், குளிச்சுட்டு சாப்பிட்லாம். நாங்கள் வர வழியில் வந்து ஒரு ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்டோம் பாபிக்கு சிக்கன். பாபிக்கு இல்ல, தந்தூரி சிக்கன். சாப்பிட போகிறோம் போ ரெண்டு பேரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். வரும்போதே பார்சல் வாங்கிட்டு வந்தோம். என்னன்னா ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு. இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரியாணி தான் அப்பப்போ சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதே இல்லை. இன்னைக்கு தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், சாப்பிடலான்னு. ஒரே ஒரு பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்தோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. இது வந்து நம்ம திருவான்மியூர்லயே பீச் விட்டு இப்படி நடந்து வரும்போதே ஒரு அந்த ரைட் ஹேண்ட் சைடு கடையில இருக்கு. ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அங்கதான் வந்து அங்க என்னென்னலாம் சாப்பிட்டோம்னா தந்தூரி சிக்கன் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் டிக்கா சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, சூப்பரா சூப்பரா இருந்தது. அதனால அங்கேயே ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, வச்சிருந்தாங்க சிக்கன் கெபாப், அதுக்கப்புறம் கிரீன் சிக்கன், அந்த மின்ட் சிக்கன், நிறைய வேற லெவலா இருந்தது. அந்த ஸ்ட்ரீட் ஷாப் நல்லா இருந்தது. ரோட் கடை என்னதான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் ரோட்டு கடை சாப்பிடறதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பெரிய கடை என்ன போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் வந்து இதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சூப்பரா வந்து சாப்பிட்டு பார்த்து தூங்கலாம்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோ வந்து நம்ம அடுத்து வந்து போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதுல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய், குட் நைட்.